Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போற 9th standard maths chapter 2 exercise 2.3 first sum. Represent the following irrational number on the number line. So இங்க என்ன பண்ணனும்? Irrational numbers வந்து number lineல present பண்ண போறோம். Okay வா? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Root 3 கொடுத்திருக்காங்க. So root 3 எப்படி நம்ம number lineல present பண்ண போறோம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். But carefully listen பண்ணி போடுங்க. First step, scale எடுத்துக்கோங்க. Pencil எடுத்துக்கோங்க. Root 3 இருக்குல்ல so root 3 இப்போ உள்ள root குள்ள என்ன நம்பர் இருக்கு 3 so அதனால first 3 cm க்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும் okay so 3 cm க்கு என்ன பண்ணோம் ஒரு லைன் டிரா பண்ணோம் டிரா பண்ணிட்டனா 3 cm க்கு தெரியதா உங்களுக்கு so இந்த லைனுக்கு நம்ம எந்த வேல்யூஸ் வேணா கொடுத்துக்கலாம் நான் வந்து என்ன கொடுக்க போறேன் இந்த வேல்யூஸ் வந்து இங்க a இங்க b ஆ கொடுத்துக்கறேன் இங்க எவ்வளவு சென்டிமீட்டர்னா 3 cm னு But next, இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறோம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் எவ்வளவு சென்டிமீட்டர்னு பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு சோ அதை நீங்க டாட் வச்சுக்கோங்க டாட் வச்சுட்டு இன்னொரு 1 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணலாம் ஒரு லைன் டிரா பண்ணலாம் ஓகே சோ 1 சென்டிமீட்டருக்கு அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் சோ அந்த லைனை தான் நம்ம என்னவா வச்சுக்க போறோம்னா சி இங்க 1 நீங்க எழுதிக்கலாம் இங்க 1 சென்டிமீட்டர்னு இங்க எழுதிக்கோங்க 1 cm. So B ல இருந்து C க்கு 1. இது A ல இருந்து B னா 3 cm. இது ரெகுலர் ப்ரோசிஜர் எல்லா நம்பர் லைனுக்கு. நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்? இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போறோம். So பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க இங்க ஸ்டார்டிங் A ல இருக்குல A ல இருந்து லாஸ்ட்ல என்ன வேல்யூ அசைன் பண்ணனும்? C. So A ல இருந்து C க்கு மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். தெரியதா உங்களுக்கு? A ல இருந்து இங்க பாருங்க தெரியணும்ன்றதுனால நான் இந்த C ல வச்சு பண்றேன் ஓகே A ல இருந்து ஆக்சுவலி C க்கு எடுக்கணும் நான் அந்த பக்கம் வச்சா உங்களுக்கு சரியா தெரியலன்றதுனால C ல இருந்து எடுக்கிறேன் சோ ஓகேவா இப்படி வச்சுக்கோங்க A ல இருந்து C க்கு மோர் தென் ஹாஃப் எடுக்கணும் மோர் தென் ஹாஃப்னா எவ்வளவு ஹாஃப்க்கு கொஞ்சம் அதிகமா சோ உங்களுக்கு தெரியணும்ன்றதுனால நான் இப்படி சாச்சு எடுக்கிறேன் ஆனா நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சு எடுங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு நான் எடுக்கிற மோர் தென் ஹாஃப் எவ்வளவு எடுத்திருக்கேன்னு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு மோர் தென் ஹாஃப்னா இதை எடுக்கணும் எடுத்துட்டு அதை மெஷர் மாத்தாம ஏல இருந்து மேல ஒரு ஆர்க்கு அப்படியே என்ன பண்ணும் காம்பஸ திருப்பி கீழே ஒரு ஆர்க் போடணும் நான் எனக்கு இங்க இது ஹைட் ஆகிறதுனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் எடுத்துருக்க காம்பஸ் எடுத்துட்டு போடுறேன் அதே இது வந்து மெஷர்மெண்ட் மாத்தாம சீல இருந்து மேல ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்வோம் இது ஆல்ரெடி சின்ன கிளாஸ் இருந்து இதை படிச்சுட்டு தான் வரும் சோ இப்போ என்ன பண்ண போறோம் இதை வந்து லைன் ஜாயின் பண்ண போறோம் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் என்ன பண்ண போறோம் லைனை ஜாயின் பண்ண போறோம் இது கரெக்டா பண்ணணும் ஓகே சோ டாட் வச்சுக்கோங்க இதுக்கும் இதுக்கும் வச்சுட்டு கரெக்டா என்ன பண்ணணும்னா இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைனை ஜாயின் பண்ணுங்க கிளியர் நீ பாருங்க கரெக்டா அந்த டாட் நீங்க வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஜாயின் பண்ண சோ ஜாயின் பண்ணிட்டேனா சென்டர் பாயிண்ட நான் என்ன பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டேன் சோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன வச்சுக்கணுமா ஓ இந்த பாயிண்ட் நம்ம என்ன வச்சுக்கணும்னா ஓ கிளியரா புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும் சோ இது இதுல இருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன 3 இது 1 சென்டிமீட்டர் இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் வரையணும் நாட் அ சர்க்கிள் செமி சர்க்கிள் வரையணும் எப்படி வரைவோம் சோ நம்ம ஆல்ரெடி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சோம்ல இந்த சென்டர் பிளேஸ்ல இருந்து ஏக்கோ ஏ சைடோ இல்ல சி சைடோ மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணா ரெண்டுமே சேமா தான் வரும் சோ அப்படி பண்ணும்போது வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒரு செமி சர்க்கிள் வரையணும் வச்சு இப்படி நான் மெஷர் பண்ணி பாக்குறேன் மெஷர் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா வருது சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ண போறேன் தெரியுதா உங்களுக்கு நான் டிரா பண்ற செமி சர்க்கிள் சோ செமி சர்க்கிள் வரைஞ்சாச்சு சோ செமி சர்க்கிள் வரைஞ்ச உடனே என்ன பண்ணும் சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இங்க ஆல்ரெடி பின்னு ஒரு பாயிண்ட் வச்சோம்ல சோ இந்த பி பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்க பில இருந்து இந்த சர்க்கிள் டச் ஆற மாதிரி என்ன பண்ணும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரையணும் லைன் வரையது மட்டும் இல்லாம அது வந்து 90 டிகிரிக்கு தான் இருக்கா கரெக்டா என்ன அந்த லைன் வந்து இதுவாக கூடாது சோ அதை நீங்க வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த ஜாயினிங் லைனை என்ன பண்ணலாம் இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல சோ இங்கேயும் ஜாயின் பண்ணிடலாம் ஓகே சோ ஜாயின் பண்ணிட்டோமா புரிஞ்சுதா
இதுக்கு நம்ம என்ன ஆல்பாபெட் கொடுக்க போறோம்? D ன்ற லெட்டர் கொடுக்க போறோம். இது A, இது B, இது C, சென்டர் பாயிண்ட் O, இது D. கிளியர்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லைனை இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு கவுண்டே கிடையாது. சோ இந்த லைனை வந்து நம்ம எவ்வளவு வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். சோ லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூட் த்ரீயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இங்க பிடி வச்சிருக்கேன்ல, சோ இந்த பிடிய நான் மெஷர் பண்ணிக்கணும். சோ பி டு டிக்கு என்ன பண்ணும்? மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணும்? ஒரு ஆர் கட் பண்ணும். அந்த பில இருந்தே ஒரு ஆர் கட் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு கட் பண்ற ஆர்க்கு? கட் பண்ணிட்டேன்னா அந்த கட் பண்ண ஆர்க் தான் நான் என்ன வச்சுக்கணும்? ஈயா வச்சுக்கணும். கட் பண்ண ஆர்க் எனக்கு என்ன? இ. இப்போ நீங்க பாருங்க, இந்த பிஇ, இந்த பிஇ இருக்குல்ல, இந்த பில இருந்து இக்கு வர பாட்டை நீங்க மெஷர் பண்ணணும். அதே மாதிரி இந்த பில இருந்து இந்த டிக்கு வர பாட்டை மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூட் த்ரீக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நார்மலா ஸ்குவார் ரூட் படி பார்த்தா ரூட் த்ரீயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1.732 வரும். ஸோ அப்ப நம்மளுக்கு இதுல அக்யூரேட்டா வந்து டெசிமலுக்கு அப்புறம் என்ன இருக்கு? த்ரீ இருக்கு. அப்ப நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாதால 1.7 வந்தப்போ நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ அது நம்ம கரெக்டா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்கேல் வச்சு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியும் வேல்யூஸ் வந்து. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன வருது? கரெக்டா 1.7 வருது. இங்க பாருங்க, கரெக்டா 1.7ல இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டா முடியுது. ஸோ அப்போ பி எனக்கு கரெக்டு. ஸோ அதே மாதிரி பிடியும் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ பிடியும் மெஷர் பண்ணா எனக்கு என்ன? இங்க பாருங்க, ஸோ இங்க இருந்து கரெக்டா மெஷர் பண்ண 1.567. ஸோ கரெக்டா அந்த மிடில் வந்து வேல்யூஸ் வருது 7. கிளியர்? ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல். என்னென்ன ஈக்குவலா இருக்கும்? பிடி ஈக்குவல் டு பிஇ. பிடியும் பியும் ஈக்குவல். அதோட வேல்யூ என்னன்னா ரூட் த்ரீ. ரூட் த்ரீயோட வேல்யூ தான் 1.732. ஓகே. ஸோ நம்ம இதுதான் நம்ம மெஷர் பண்றோம். ஸோ இது மெஷர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண கண்டுபிடிக்க சொன்னது ரூட் த்ரீ தான் நம்பர் லைனில் ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது எப்படி ஈக்குவல் பார்த்தீங்கன்னா, பிடியும் இந்த பி, இந்த பிடியோட மெஷர்மெண்ட்டும் இந்த பியோட மெஷர்மெண்ட்டும் என்னவா தான் இருக்கும்? சேமாக இருக்கும். அதுதான் என்னது? ரூட் த்ரீ. ஸோ இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் எழுதலாம். ஸோ அதை நம்ம இங்கே என்ன பண்ணுமோ அதை அப்படியே இங்கே எழுதலாம். ஓகே, கிளியர்? கண்டிப்பாக அது எழுதி தான் ஆகணும். ஸோ அது வந்து நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி பண்ணுங்க. கிளியர்? தேங்க்யூ.